மென் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி விமன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கிடையாது. அவுட் ஆஃப் 200 விமன் ஒன்லி ஒன் உமன் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இந்தியாவில். இது கேட்க ஷாக்கிங்காக இருந்தாலும் அதான் உண்மை. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், லோ லிட்ரஸி ரேட். அடல் லிட்ரஸி ரேட் பார்த்தீங்கன்னா மென்னை விட உமனுக்கு 40% கம்மியாக இருக்கு. இவங்களுக்குலாம் எதுக்கு எஜுகேஷன்ற மாதிரி தான் அந்த சொசைட்டி ட்ரீட் பண்ணுது. செகண்ட், பே கேப். இந்தியாவில் 82% ஆஃப் த லேபர் இன்கம் மென்னுக்கு தான் போகுது, வேற உமன் ஒன்லி ஏர்ன் 18%. மென்னை விட உமனுக்கு கம்மியாக தான் சேலரி தராங்க. தேர்ட் ரீசன், ஃபினான்ஷியல் நாலேஜ் கம்மியாக இருக்கிறது. குளோபலி உமன் பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் ரெடி டு டேக் ரிஸ்க். அதனால தான் அவங்களால இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ண முடியாமல் போகுது. இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல 28% தான் உமன், ரிமைனிங் 72% மென் தான். பட் இந்தியாவில் ரீசன்ட் இயர்ஸில் உமன் பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2022 55 லட்சம் உமன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, 2024 79 லட்சம் உமன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு உமனாக இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் எனக்கும் தெரியும், அப்படி தெரியாட்டி எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்கள் பேரண்ட்ஸ் ஆர் பார்ட்னர் கிட்ட கேளுங்க. ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்ன்றது உமன் அண்ட் மென் ரெண்டு பேருக்குமே இம்பார்ட்டன்ஸ் தான். இன்னைக்கு ஒரு உமனால் பேட் சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கான காரணமே இந்த மணி தான். ஃபினான்ஷியல் லிட்ரஸி இருந்தால் தான் உங்களால் ஓன் டெசிஷன் எடுக்க முடியும், இல்லைனா தேவையில்லாமல் அதில் நிறைய பேர் தலையிடுவாங்க. எஜுகேஷன் மட்டும் உங்கள் உரிமை கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களோட உரிமைன்றத புரிஞ்சுக்கோங்க. ஸ்டார்ட் இன்வெஸ்ட் அண்ட் பி ஏ இண்டிபெண்டன்ட் உமன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்டடி மெட்டீரியலை நான் இன்ஸ்டாகிராமோட பாட்காஸ்ட் குரூப்பில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள்.